விரைவு செய்திகள். பெட்ரோலிய பொருட்களை தமிழக அரசு ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இதனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதன் மூலம் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சரக்கு போக்குவரத்து கட்டணம் குறைந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் உள்ள அண்ணா அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமக தலைவர் ஜி கே மணி, பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரளான பாமக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கைத்தறி கண்காட்சியில் இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு கைத்தறித்துறையின் சார்பில் இந்திய மருத்துவ மன்றத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு 80 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 30% கழிவுடன் கைத்தறி பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், பண்டிகை காலத்தில் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். ஒசூர் வனப்பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த காட்டு யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்கு வனத்துறையினர் விரட்டியடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் கர்நாடகாவில் இருந்து 20-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அருகில் உள்ள கிராம பகுதிகளுக்கு புகுந்து வீடுகளை சேதப்படுத்தி வந்தது. அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று வனத்துறையினர் யானைகளை ஜவளகிரி காப்பு காட்டிற்கு விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். தாவரக்கரை காட்டில் ஏற்கனவே இருந்த 20 யானைகளுடன் இந்த யானைகளையும் சேர்த்து 40 யானைகளையும் விரட்டியடித்த வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சாணம் வேளாண் கழிவுகள் மூலம் உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்த மாவட்டத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான மாநில அளவில் தொழில்நுட்ப ஆதார குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோன்று மாவட்ட அளவிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.